கலைஞர் 100 75 ஆண்டுகால பொது வாழ்க்கை அரை நூற்றாண்டுக்கு மேலாய் அரசியல் அரங்கில் தலைப்பு செய்தி. பன்முக ஆற்றல் வாய்ந்த தென்னிந்தியாவின் மூத்த தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியோடு நெஞ்சில் நிற்கும் நினைவுகளை சொல்லும் கலைஞருடன் தான் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே. குறிச்சி டைம் நேயர்களுக்கு வணக்கம். கலைஞரும் நானும் என்ற தலைப்பில் சில வார்த்தைகள் உங்களிடம் பேச விரும்புகின்றேன். 1965 நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நான் 11வது படிக்கும் பள்ளி மாணவன். அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு எங்களுடைய பகுதி, குறிப்பாக தாராபுரம் பகுதியில் பல பள்ளிகளை மூட செய்து அந்த போராட்டத்திலே எல்லோரையும் ஈடுபட செய்தோம். அதற்கு காரணம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் மூலமாக இந்திய போராட்டத்தை தலைமையேற்க நடத்த சொன்னது. அதன் காரணமாக தலைவர் கலைஞர் பல்வேறு ஊர்களுக்கும் வந்து அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த வகையிலே எனக்கு தலைவருடைய அறிமுகம். அதற்கு பிறகு அந்த போராட்டத்தில் நான் ஈடுபட்டு சிறையிலே 15 அடைபட்டு மீண்டும் வழக்குமரத்து சென்றபோது வயது குறைந்த காரணத்தினால் என்னை வெளியே அனுப்பிவிட்டார்கள். அதற்கு பிறகு கல்லூரியிலே, திருப்பத்தூர் கல்லூரியிலே மதுரை மாவட்டத்தில் படிக்கும்போது 67வது தேர்தல் வந்தது. அந்த தேர்தலிலே திருப்பத்தூரிலே முத்து அவர்கள் தலைமையிலே அந்த தேர்தல் நடத்தப்பட்டது. திருப்பத்தூர் தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக மாதவன் அவர்கள் நிறுத்தப்பட்டார்கள். மாதவன் அவர்களை ஆதரித்து என்னோடு சேர்ந்த ஒரு 250 மேற்பட்ட தோழர்களை அழைத்து கொண்டு ஒரு 3 காலம் 67வது தேர்தல் பணியிலே ஈடுபட்டோம். அப்பொழுது தலைவர் கலைஞருடைய 2-3 தடவை அந்த பகுதிக்கு வந்தார்கள். அவருடைய தலைமையிலே நாங்கள் பணியாற்றுவதிலே பெருமை கொண்டோம். அவருடைய அறிவுரைப்படி கல்லூரியெல்லாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம், கல்லூரி கடைசி ஆண்டு, இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு 250 பேர்களும் ஊர் ஊராக சென்று தலைவருக்காக பிரச்சாரம் செய்தோம். அப்பொழுது பிரச்சாரம் செய்ய வந்த நாட்டிய பேரொளி பத்மினி எதிர்கட்சிக்கு பிரச்சாரம் செய்து வந்தவரை கூட்டத்தை நடத்த விடாமல் செய்தது எங்களுக்கு பெரிய சோதனையாக அமைந்தது. தேர்தல் முடிந்ததுக்கு முன்பே அந்த கூட்டம் நடைபெறாமல் போனபோது எங்களுடைய கல்லூரி தாளாளர் எதிர்கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அன்றிரவே எங்களுடைய பெட்டிகளை எல்லாம் எடுத்து தெருவிலே போட்டு விட்டார்கள். நாங்கள் வெளியே வந்துவிட்டோம், வீட்டுக்கு வந்துவிட்டோம். அடுத்து அண்ணா அவர்கள் 67 வெற்றி பெற்று ஆட்சி மாறுதலை ஏற்படுத்தி அந்த முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள். அண்ணா அவர்களிடம் நாங்கள் எப்படி வெளியே ஏற்றினோம் என்பதை சொல்லுவது என்று தயங்கிக் கொண்டிருந்த போது மதுரை முத்து அவர்கள் மூலமாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களிடம் சொல்லி அண்ணாவிடம் நடந்ததை சொன்னார்கள். ஒரு 15 பேர்களை உடனடியாக, என்னுடைய பெயரை சொல்லி உடனடியாக கல்லூரியை சேர்க்க வேண்டும் என்று அண்ணா அவர்களுடைய உதவியாளர் சொக்கலிங்கத்திடம் சொல்லி, சொக்கலிங்கம் நேரடியாக எங்களுடைய தாளாளருக்கு சொல்லி தாளாளருடைய வண்டியே வந்து எங்களை அழைத்து சென்று மீண்டும் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றோம். கல்லூரி நடந்து கொண்டிருக்கும் போதே கடைசி ஆண்டில் அண்ணா அவர்கள் காலமானார்கள். அப்பொழுது நாங்கள்லாம் சொல்லனா துயரடைந்தோம். அப்பொழுது இறங்கற்பா தலைவர் கலைஞர் அவர்களால் வானொலி வாயிலாக படிக்கப்பட்டது. அந்த பாக்கையை கேட்ட அத்தனை பேரும், அந்த கவிதையை கேட்ட அத்தனை பேரும் அழுது அன்றைக்கு மிகப்பெரிய சோகக்கடலில் மூழ்கினோம். அந்த பாடலை கேட்டதற்கு பிறகு, அந்த கவிதையை இறங்கல் பாவை கேட்டதற்கு பிறகு, இறங்கற்பாவுக்கு ஒரு இலக்கியமாக விளங்குகின்ற அந்த கவிதையை கேட்டதற்கு பிறகு அவருடைய தொண்டனாக நான் மாறி அவரை தலைவனாக அன்றே ஏற்றுக்கொண்டேன். அன்றே ஒரு பட்டிமன்றம், யார் அடுத்த முதல்வர் என்று நான் அந்த கலைஞர் தான் வர வேண்டும் என்று அந்த கூட்டத்திலே பேசி எங்களுடைய அணி அன்றைக்கு வெற்றி பெற்றது. அதே போல் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள். ஒரு மிகச்சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு தந்தார்கள். மீண்டும் நான் கல்லூரி படிப்பை முடித்து ஊர் வந்து சேர்ந்தோம். அப்பொழுது உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலிலே நான் போட்டியிட்டு பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். 1970 அந்த தேர்தலில் போட்டியிடும் பொழுது
என்னை எதிர்த்து நின்றவர் மிகப்பெரிய முதலாளி. இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே புதிதாக எங்கள் பகுதியிலே 25 பஞ்சாயத்திலே 13 பஞ்சாயத்துகளிலே வெற்றி பெற்றோம். ஆனால் சேர்மன் தேர்தலிலே ஒருவர் மாறி வாக்களித்த காரணத்தினால் வெற்றி வாய்ப்பை சேர்மன் பதவியிலிருந்து இழந்தோம். அதற்கு பிறகு 71 ஆண்டு இந்திரா காந்தி மத்தியிலே தேர்தலை அறிவித்த போது தானும் கலைஞர் அவர்களும் ஆட்சியை கலைத்து தேர்தலை நடத்தினார்கள். அந்த தேர்தலில் வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்காக அண்ணாவுடைய கல்லூரி தோழர் காஞ்சி கல்யாணசுந்தரம் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கோவை மாவட்டத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈரோடு திருப்பூர் கோவை அடங்கிய அந்த கோவை மாவட்டத்தில் அதனுடைய தேர்வுக்குழு கூட்டம் கோபியிலே அரசு பங்களாவிலே நடைபெற்றது. அதில் நான் ஒரு 20 மேற்பட்ட பஞ்சாயத்து தலைவர்களோடு சென்று நானும் கலந்து கொண்டேன். அதிலே அவர்கள் என்னை தெரிவு செய்தார்கள். அப்பொழுது எனக்கு யார் மாவட்ட செயலாளர் என்று கூட தெரியாது. இருந்தாலும் அன்றைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய பெரியவர் உடுமலை நாராயணன் அவர்கள் நான் கேட்காமலேயே என்னை தேர்வு செய்வதற்கு அவரும் ஒப்புதல் தந்திருந்தார்கள். தேர்தலில் தலைவரை சந்திப்பதற்காக சென்னைக்கு சென்றோம். சென்னை சென்று சென்றபோது அவருடைய வீட்டில் அன்றைக்கு மாலை தான் வேட்பாளர்களை அண்ணா நகரில் அறிவிக்கின்ற கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. அங்கு தலைவர் வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது துரைமுருகன் அவர்களும் வந்திருந்தார்கள். அவரும் கல்லூரி மாணவர். அவர் MABL படித்திருந்தார்கள். என்னை விட அவர் 4 வயது மூத்தவர். நானும் அவரும் கல்லூரி மாணவருடைய தோற்றத்தோடு மிடுக்காக பேண்ட் சட்டை அணிந்து கொண்டு ஷூ போட்டுக்கொண்டு போனோம். தலைவர் கலைஞர் அவர்கள் மாடியிலிருந்து அவருடைய வீட்டிலிருந்து தோளிலே துண்டை போட்டுக்கொண்டு இறங்கி வந்தார்கள். ஒரு படிக்கு முன்னால் நின்று 2 பேரும் அழைத்தார்கள். நாங்கள் 2 பேரும் போனோம். எதற்கு வந்திருக்கீர்கள் கேட்டார்கள். இந்த சமயத்தில் எதற்கு வருவோம், தேர்தலில் நிற்பதற்காகத்தான் வருவோம் என்று சொன்னோம். எங்கள் இருவரையும் அருகே அழைத்து 2 பேருடைய தலையில் முடியை பிடித்து 2 தலையை 2 முட்டு கொடுத்தார்கள். ஐயா, இப்படிப்பட்ட கராப் வச்சுட்டு இப்படிப்பட்ட சட்டை போட்டுட்டு இப்படி காலணி போட்டுட்டு மெடுக்கா போனால் யார் ஓட்டு போடுவாங்க? அண்ணா அவர்களே சொல்லியிருக்கார்கள், மக்களோடு சேர்ந்து மக்களோடு உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு வாக்குகள் கேட்டால் தான் உனக்கு வாக்களிப்பார்கள், இப்படி போனால் வாக்களிக்க மாட்டார்கள். அதுக்கு என்ன செய்வது அண்ணா என்று கேட்டேன். அப்பொழுதே நான் அண்ணா என்று தான் சொன்னேன். கடைசி வரைக்கும் அவருடைய இறப்பு வரைக்கும் அவருடைய அண்ணா என்று தான் கூப்பிட்டேன். உடனே போய் 2 பேரும் போய் நேராக அண்ணா சிலைக்கு பக்கத்தில் செல்லாராம்ஸ்னு ஒரு ரெடிமேடு கடை இருந்து அங்கே போய் வெள்ளை சட்டை ஃபுல் கேண்ட் சட்டை வாங்கிக்கங்க, அதே போல் கருப்பு சிவப்பு வேட்டியை வாங்கிக்கனு சொன்னார். எங்களுக்கெல்லாம் அப்போது என்ன செய்யுதுன்னு தெரியல, வானத்தில் மிதந்தோம். அப்படி உடனடியாக 2 பேரும் ஆட்டோக்களை எடுத்துக்கொண்டு அங்கே சென்று முடியை குறைத்து கொள்ள சொன்னார்கள். தலைவர் சொன்னது இவ்வளவு, நான் அதை விட குறைவாக முடிவெட்ட சொன்னேன். துறைமுறை விவரமாக அவர் அளவாக வெட்டிட்டார். நான் மொட்டை அடிப்பது போல் நான் சொன்னபடி அந்த தொழிலாளி அடித்திருந்தார்கள். அப்புறம் நாங்கள் 2 பேரும் மாலை நடக்கும் கூட்டத்துக்கு சென்றோம். தனித்தனியாகத்தான் சென்றோம், ஆனால் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தோம். அப்பொழுது மாலையில் அறிவிப்பு வந்தபோது என்னுடைய பெயரும் அவருடைய பெயரும் அறிவிப்பிலே தலைவர் அவர்கள் வாயால் உச்சரித்தார்கள். நமக்கு அப்போ அதுவரை எனக்கு எந்த பயமும் இல்லை. நம்ம யார் கிடைக்குமா கிடைக்காதா என்று இருந்தோம். இருந்தாலும் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு எனக்கு பெரிய பயம் தொற்றி கொண்டது. தேர்தல் என்றால் 67 தேர்தலை பார்த்துருக்கோம். அங்கே நடந்த செலவுகள், அங்கே நடந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துருந்தாலும் கூட நாமே அந்த தேர்தலில் வேட்பாளராக நிற்கும்பொழுது எவ்வளவு செலவு ஏற்படும் இதெல்லாம் பயந்து கொண்டு அப்பொழுதெல்லாம் கட்சி இருந்து எல்லாம் யாரும் எப்பொழுதும் கொடுத்ததில்லை. அவரவர்கள் நின்று அவர்கள் செய்ய வேண்டியதுதான். அந்த நிலைமை தான் இருந்தது. அப்பொழுது நான் என்ன பெரிய குழப்பத்தோடு அடுத்த நாள் கலைஞரை போய் பார்த்தோம். அப்பொழுது சொன்னார்கள், உன்னை எதிர்த்து நிற்கின்றவர் எனது நண்பர் தான் சேனாதி கவுண்டர். 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் 5வது முறை உன்னோடு மோதுகிறார். எனக்கு ஒரு சந்தேகம், நீ பழிகடாதானோ என்று. இருந்தாலும் உன்னுடைய முகத்தை பார்த்தால் வெற்றி பெறுவாய் என்று தோன்றுகிறது, வென்றுவா என்று அனுப்பினார்கள். சென்னையிலிருந்து திருப்பூருக்கு வந்து ரயிலில் இறங்கின போது 100,000+ பேர்கள் எங்கள் ஊர்க்காரர்கள், தொகுதிக்காரர்கள், பொங்கலூர் தொகுதிக்காரர்கள் அத்தனை பேர் வந்திருந்து என்னை தூக்கி கொண்டே சென்று விட்டார்கள். அன்றைக்கு தூக்கி அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு பிறகுதான் என்னை கீழே இறக்கி விட்டார்கள்.
ஒரு பைசா கூட யாரும் கேட்கவில்லை. எனது எனக்கு தந்தை இல்லாத காரணத்தினால் எனது அன்னையாரிடமும் கேட்கவில்லை. அவர்களாகவே ஊருக்கு ஊர் அவர்களாகவே செலவு செய்து தேர்தலை நடத்தி என்னை எதிர்த்து போட்டியிட்ட சேனாபதி கவுண்டர் அவர்களை விட ஒரு மடங்கு அதிகம் அவர் வாங்கிய வாக்கு விட இரண்டு மடங்கு நான் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். அந்த தேர்தலில் இன்னொரு சம்பவம் நடந்தது. தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு பிரச்சாரம் செய்ய வந்திருந்தார்கள். அதே போல் எம்ஜிஆர் அவர்களும் வருவதாக இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் வருகின்ற வழியில் ஏதோ தடங்கள் ஏற்பட்டு அன்றைக்கு வரவில்லை. உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எம்ஜிஆர் அவர்களை வரவழைத்து நீங்கள் வந்தால்தான் வெற்றி பெறுவோம் என்று சொன்னோம். அவரும் அவருக்கு செவிப்படுத்து எனக்கும் கோவை செழியன் அவர்களுக்கும் காங்கேயிலே போட்டியிடுகின்ற அவருக்கும் தனி விமானம் மூலம் வந்து குண்டடத்திலே பெரிய கூட்டத்திலே பேசி பெரிய தொகையை எடுத்து கொடுத்தார்கள். நான் வாங்க மறுத்து விட்டேன். என்னிடமிருந்த நண்பர்கள்லாம் அதை பெற்றுக்கொண்டார்கள். மிகப்பெரிய வித்தியாசத்தில் அன்றைக்கு வெற்றி பெற்று வருவாய் என்று சொல்லி அவரும் வாழ்த்தினார்கள். வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு சென்றோம். சட்டமன்றத்துக்கு சென்று அந்த தேர்தலிலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் 184 தொகுதிகளிலே வெற்றி பெற்று மிகப்பெரிய சாதனையை தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே வெற்றி பெற்றது. அந்த சாதனை இதுவரைக்கும் முறியடிக்கப்படவில்லை. அப்பொழுது எங்களுக்கெல்லாம் பெரிய மரியாதை, இன்றைக்கு அமைச்சர்களுக்கு இருக்கும் மரியாதை எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருந்தது. பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டோம். சாலைகள், ஏராளமான சாலை, கல் சாலைகள், மண் சாலைகள்லாம் காங்கிரீட் சாலையாக போட்டோம். நிறைய ஊர்களிலே குடிநீர் வடிகால் பாரியம் கலைஞர் அவர்களால் அமைக்கப்பட்டு நிறைய ஊர்களுக்கு குடிநீர் தந்தோம். அதே போல் ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டும் திட்டத்தை அறிவித்தார்கள். இன்னும் பல திட்டங்களை ஏழைகளுக்காக அறிவித்ததன் மூலமாக மிகச்சிறந்த ஆட்சியாக 71-75 வரை அந்த ஆட்சி நடைபெற்றது. கடைசி நேரத்தில் 75 ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆட்சி எந்த இந்திராவோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தோமோ அந்த ஆட்சி 1 இருப்பதற்கு முன்பாகவே கலைக்கப்பட்டது. அதற்கு பிறகு கோவையிலே ஒரு மாநாடு, திராவிட முன்னேற்ற கழக மாநில மாநாடு நடைபெற்றது. அப்பொழுதே நான் துணை மாவட்ட செயலாளராக கண்ணப்பன் அவர்களோடு, அவர் செயலாளர், நான் துணை மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தேன். அந்த மாநாட்டிலே துணை நிதியாளராக பொறுப்பேற்று மிகச்சிறந்த முறையில் வசூல் செய்து அந்த மாநாட்டை நடத்தினோம். 26, 27, 28, 29 ஆகிய 5 நாட்கள் நடைபெற்ற அந்த மாநாட்டிலே தான் நமது இன்றைய முதல்வர் அருமை தலைவர் தளபதி அவர்கள் கலைஞருடைய காகிதப்பூ நாடகத்தை அந்த மாநாட்டில் நடத்தி மிக சிறப்பாக எல்லோருடனும் கைதட்டல்களை பெற்று வெற்றிகரமாக நடத்தினார்கள். அன்று முதற்கொண்டு எங்களுக்கு மிகுந்த நட்பு ஏற்பட்டது. அதைவிட மேலாக அவர் 71 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவர் கல்லூரிக்கு செல்லும் நண்பராக இருந்தார்கள். 8 குறைந்தவர் என்றாலும் கூட நாங்களெல்லாம் அவரோடு சமமாக பழகி கலைஞர் வீட்டிலேயே சாப்பிட்டு மகிழ்ந்து விளையாடி கொண்டிருந்த அந்த நாட்களை மறக்கவே முடியாது. அதே தோழமையோடு தான் இன்றைக்கும் தளபதி அவர்கள் என்னோடு இருந்து வருகிறார்கள். மிகச்சிறந்த ஆட்சியை இப்பொழுது தந்து வருகிறார்கள். 1993 சட்டம் மாவட்ட துணைச் செயலாளராக இருந்தபோது நமது அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் வைகோ அவர்களோடு பிரிந்து சென்ற சமயத்தில் கட்சியில் எல்லோரும் சென்று விட்டார்கள். ஏறத்தாழ 90% தலைவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் தொண்டர்கள் செல்லவில்லை. என்னை தலைவர் கலைஞர் அவர்கள் கூப்பிட்டு மாவட்ட செயலாளராக இரு என்று சொன்னார்கள். அதற்கு ஆதரவாக அண்ணன் மு ராமநாதன் அவர்களும் சிட்டி தண்டபாணி அவர்களும் ஜானகிராமன் அவர்களும் இருந்தார்கள். நாங்கள் 3-4 பேரும் சேர்ந்து மாவட்டம் முழுவதும் சுற்றி அந்த அவர்கள் தலைவர் கலைஞர் அவருடைய பல முறை அழைத்து இங்கு வந்து 1 கோடி ரூபாய் நிதியெல்லாம் கொடுத்து மிகப்பெரிய அளவில் இந்த கட்சியை மீண்டும் மறு உருவாக்கம் செய்து இந்த கட்சியை 96 ஆட்சிக்கு வருவதற்கு பெரிதும் உதவியாக இருந்தேன். நானும் வெற்றி பெற்று சிங்காநல்லூர் தொகுதியில் என்னை அமைச்சராக அறிவித்தார்கள். அறிவித்ததுக்கு பிறகு சிங்காநல்லூர் தொகுதி இன்றைக்கு இருக்கும் நிலைக்கு உருவாக்கியதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் பல்வேறு திட்டங்களை வழங்கினார்கள். அதன் மூலமாக நேரடியாக சென்று தலைவரிடம் கேட்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கின்றேன். அந்த எண்ணங்கள் இப்பொழுது நினைத்தாலும் ஒரு பசுமையான நினைவுகளாக இருக்கிறது. தலைவர் தொண்டர் என்ற நிலைக்கு அப்பாற்பட்டு எனக்கு தந்தை இல்லாத காரணத்தினால் ஒரு தந்தையாகவும் தனையனாகவும் அவரும் கருதினார்கள், நானும் கருதினேன். அந்த அளவுக்கு என் மேல் அன்பு சுரிந்தார்கள். மீண்டும் 2வது தடவை அமைச்சராக 2011 பொறுப்பேற்ற போது எனக்கு தொழில்துறை வழங்கினார்கள். அதிலே பல்வேறு நல்ல காரியங்களை செய்திருந்தாலும் கூட
உலகத்தமிழ் மாநாட்டை அப்பொழுது நடத்த வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் விரும்பினார்கள். அந்த உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடத்தலாம் என்று இப்பொழுது தலைமைச் செயலாளராக இருக்கின்ற இறையன்பு அவர்களை, அவர்கள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையாருக்கு உலகத்தமிழ் மாநாட்டை மதுரையிலே நடத்தி கொடுத்திருந்தார்கள். அதன் அனுபவத்தை கேட்கலாம் என்று அமைச்சரவை கூட்டத்திலே அவரையும் வரவழைத்திருந்தார்கள். அப்பொழுது எங்கு நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று இறையன்பு கேட்டார்கள். இறையன்பு அவர்கள், சென்னையிலே நடத்தான் முடியும், மதுரையில் நடத்தி நாங்கள் ரொம்பவும் சிரமப்பட்டோம் தலைவர் அவர்களே, சென்னை தான் சிறந்தது, இல்லை கோவையிலே நடத்த வேண்டும் என்று நான் சொன்னேன். வீரபாண்டி ஆறுமுகம் சேலத்திலே தான் நடத்த வேண்டும் என்று கேட்டார்கள். தூத்துக்குடியிலே நடத்த வேண்டும் என்று பெரியசாமி கேட்டார்கள். இப்படி ஆளுக்கு ஒருவர் அவரவர்கள் மாவட்டத்தில் நடத்த வேண்டும் என்று கேட்டபோது, கோவை தான் மேற்கு பகுதி, நிச்சயமாக அங்கு எல்லா வசதியும் இருக்கிறது, ஏற்பாடு செய்யலாம் என்று சொன்னார்கள். எப்படி இவ்வளவு பெரிய இடங்கள்லாம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். இருக்கிறது, இரண்டு இடங்களில் நடத்தலாம். ஒன்று 1500 ஏக்கருக்கு பாரதியார் பல்கலைக்கழகம் இருக்கிறது, இன்னொன்று கொடிசியா என்ற வளாகம். குறுந்தொழில், நான் இப்போ அமைச்சராக இருக்கிற அந்த தொழில்துறை தொடர்புடைய அந்த பெரிய வளாகத்தை கோவை மாவட்ட தொழில் முனைவோர்களே கட்டியிருக்கிறார்கள், அதிலே நடத்தலாம் என்று சொன்னேன். ஒரு வழியாக தலைவர் அவர்கள் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள். மிக சிறப்பாக அந்த மாநாடு நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதில் நடைபெற்ற கண்காட்சியை மட்டும் 1 கோடி பேர்களுக்கு மேல் பார்த்தார்கள். அந்த மாநாடு முடிந்து தலைவர் அவர்கள் சென்னைக்கு விமானம் மூலம் திரும்பும்போது அவரோடு வேனிலே பயணித்தேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மறுக்காமல் செய்ய வேண்டும் என்று கேட்டேன். என்ன என்று கேட்டார்கள். இன்னும் 6-7 மாதத்திற்கு பதிலாக இப்பொழுதே தேர்தலை அறிவித்தால் அத்தனை இடங்களிலும் நாம் வெற்றி பெற்று விடலாம், அந்த அளவுக்கு மக்கள் அந்த 5 நாட்கள் நீங்கள் நடத்திய அந்த உலகத்தமிழ் மாநாட்டை அவ்வளவு சிறப்பாக பேசுகிறார்கள், மக்களிடம் நல்ல பேர் இருக்கிறது என்று சொன்னேன். உடனே அவர்கள் சொன்னார்கள், எங்களை எல்லாம் பார்த்து நிறைய அமைச்சரும் கூட இருந்தார்கள், ஐயா ஒரு தமிழ் தாய்க்காக நாம் நடத்துகின்ற இந்த மாநாடு, 1000 கோடி செலவில் நடத்தப்படுகின்ற இந்த மாநாட்டை நம் கட்சியினுடைய சொந்த நலனுக்காக தேர்தலை நடத்தி வெற்றி பெறுவதற்காக பயன்படுத்துவதா, தேர்தல் வருகின்ற போது வரட்டும், அப்பொழுது என்ன வந்தாலும் சந்திப்போம் என்று சொன்னார்கள். அதேபடி மாநாடு நடந்து மிகச்சிறப்பான வேறு இருக்கின்ற சூழ்நிலையில் 2G என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி திமுக அடுத்தது தோல்வி அடைந்தது. அப்பொழுதும் சொன்னேன், நீங்கள் நான் சொல்லியிருந்தபோது நடத்தலாமே, இப்போ நடத்தியிருக்கிற இப்போ போய் சிரமப்படுவோம் என்று சொன்னேன். வெற்றி தோல்விகளை பற்றி அரசியலே கவலைப்படக்கூடாது, மீண்டும் நாம் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார்கள். நம்பிக்கையோடு எந்த செயலை எடுத்தாலும் எங்களுக்கு மிக ஆறுதலாக, தோல்வி அடைந்தாலும் கூட மிக ஆறுதலாக சொல்வார்கள். சந்தனக்கிடங்கு எரிந்து விட்டது, நான் வனத்துறை அமைச்சராக இருந்தபோது மிகப்பெரிய புரட்சியாக ஏற்பட்டு விட்டது, இப்படி ஆகிட்டது என்று சொல்லி கண்ணீர் மல்க சொன்னேன். இயற்கை என்னுடைய சீற்றம் அது, இதுக்கு நீ என்ன செய்வாய், தைரியமாக போ நான் இருக்கேன் என்று சொன்னார்கள். இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அவர்கள் தீர்வு கண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வேண்டுமென்றால், நான் வீரப்பன் அவர்களை, அது முதல் தடவை அமைச்சராக இருந்தபோது, வீரப்பன் அவர்களை சென்னையில் உள்ள புழல் சிறையிலே, தனிமை சிறையிலே குடும்பத்தோடு அடைத்தால் நலமாக இருக்கும் என்று சொன்னேன். அதற்கு அவர் வருவாரா என்று கேட்டார்கள். நான் அவரோடு ஒரு ஆசிரியர் துணையுடன் பேசி கொண்டு இருக்கின்றேன், நான் வனத்துறை அமைச்சர் என்ற காரணத்தினால் அவரும் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உடனடியாக தலைவர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு, நான் சிறியவன் என்று பார்க்காமல், அவ்வளவு பெரிய பிரச்சனை, 100 கணக்கான பேர்கள் அவரால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் 2 மாநிலங்களிலும், இருந்தாலும் இது நல்ல யோசனை என்று அவர் ஏற்றுக்கொண்டார்கள். உடனே அதுக்கான ஏற்பாடுகளை செய்து 1 தை மாதம் 1ஆம் தேதி என்று கோவையில் இருக்கின்ற விளையாட்டு மைதானத்தில் அவரை சரணடை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏற்பாடுகள்லாம் முடுக்கிவிடப்பட்டன. அதை தெரிந்து கொண்டு அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள், நாங்கள் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம், நாங்களெல்லாம் போராட்டம் நடத்துவோம், 100 கணக்கானவர்கள் இறந்ததுக்கு பிறகு அவரை மன்னித்து விட முடியாது, தூக்கு தண்டனையுடன் சுட்டு பிடிக்க வேண்டும் என்றாலும் சொன்னார்கள். அதற்கு பிறகு கர்நாடகத்தை சேர்ந்த அரசும் அவரை சுட்டு பிடிக்க வேண்டுமே தவிர மன்னித்தெல்லாம் ஜெயில் போடக்கூடாது என்று சொன்னார்கள். ஆகவே அதை அப்பொழுது என்னுடைய யோசனையை விட்டுவிட்டார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். 6-7 மாதம் கழித்து வீரப்பன் அவர்கள், அன்றைய சூப்பர் ஸ்டாராக விளங்கியிருந்த ராஜ்குமார் அவர்களை பிணைக்கைதியாக காட்டுக்குள் அழைத்து சென்று விட்டார்கள். அப்பொழுது முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருந்தார்கள், பத்திரிகையெல்லாம் எழுதினார்கள். திமுக அரசுக்கும் அது மத்திய அரசுக்கும் இவரை சாதாரண ஒரு கொள்ளைக்காரனை பிடிக்கிற தைரியம் இல்லை என்றெல்லாம் எழுதினார்கள்.
அப்பொழுது கடற்கரையில் இருந்து கொண்டு ஒன்று சொன்னார்கள், எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லுவதை கேட்காமல் பழனிசாமியுடைய ஃபார்முலா படி சென்றிருந்தால் நமக்கு இவ்வளவு அறிய அவப்பெயர் வந்திருக்காதே என்று வருத்தப்பட்டார்கள். அப்பொழுதும் அவருடைய யார் சாதாரண ஆள் சொன்னாலும் கூட அதில் உண்மை இருக்கிறது என்று அவர் புரிந்து கொள்கின்ற அந்த எண்ணத்தை பார்த்து நான் வியந்து நிற்கின்றேன். இன்றைய நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பி என்றால் கலைஞர் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த திசையை நோக்கினாலும் எந்த இடத்தை நோக்கினாலும் அவருடைய செயல் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுடைய விட பல மடங்கு வளர்ந்திருக்கிறது என்றால் கலைஞருடைய முன்னியோசனையும் அவர்கள் ஏழை எளியவர்களால் அவர் கொண்டிருக்கின்ற அன்பும் அவர்களை உயர்த்துகின்ற பண்பும் சிறுபான்மையை மதிக்கின்ற பண்பும் தான் காரணம். அவருடைய காலத்தில் ஏற்பட்ட பல சட்ட திட்டங்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பின்பற்றப்படுகிறது என்று சொன்னால் கலைஞர் அவருடைய எதிர்நோக்கு பார்வை எவ்வளவு பெரியது என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த அளவிலே கலைஞர் அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே ஏதாவது கலைஞர் நினைவாக செய்ய வேண்டும் என்று சொல்லி கலைஞர் கருணாநிதி பொறியியல் கல்லூரி என்ற கல்லூரியை 16 ஆண்டுகளுக்கு முன்பு அவரிடமே கேட்டு அனுமதி பெற்று சற்று தயங்கித்தான் அனுமதி கொடுத்தார்கள். இன்றைக்கு அனுமதி பெற்று அந்த கல்லூரி 16ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. இதுவரை மிக சிறந்த கல்லூரிகளில் ஒன்றாக மத்திய அரசிடமிருந்து 4 ஆண்டுகளாக குறைந்த தொகையை பெற்றுக்கொண்டு சிறந்த கல்வியை அளிக்கின்ற நிறுவனம் என்ற விருதினை கொடுத்திருக்கிறது. இந்த ஆண்டும் எல்லா இடங்களும் நிரம்பிவிட்டது. மிகச்சிறப்பாக இந்த கல்லூரி நடைபெறுகிறது. ஆகவே இந்த கல்லூரியில் இருந்து கொண்டுதான் இந்த பேட்டியை உங்களுக்கு அளித்து கொண்டிருக்கின்றேன். என்றைக்கும் கலைஞருடைய நினைவு இருக்கின்ற வகையிலே இந்த கல்லூரியை இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு அவர் நினைவோடு என்றைக்கும் வாழ்வோம். அதே போல தளபதி அவர்களும் கலைஞருடைய பல்வேறு நாட்டுக்கு அளித்த செல்வங்களில் மிகச்சிறந்த செல்வமாக நான் கருதுவது நமது முதல்வர் தளபதி அவர்களை முதல்வராக நாம் இன்றைக்கு பெற்றிருப்பதுதான், அவரை அந்த அளவுக்கு வளர்த்தியிருப்பதுதான் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.